விவசாயிகளுக்கு உதவும் கால்நடைகளுக்கு சிறப்பு சேர்க்கும் மாட்டுப்பொங்கல் இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களின் மூன்றாம் நாளான இன்று பட்டிப்பொங்கல் அல்லது கன்று பொங்கல் எனப்படும் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுவது வழக்கம். மக்களின் வாழ்வில் ஒன்றிய கால்நடைகள், குறிப்பாக உழவுக்கும் உணவுக்கும் அடிப்படையான காளைகளுக்கும் பசுமாட்டிற்கும் நன்றி தெரிவிப்பதற்காக கொண்டாடப்படும் திருநாள் இது என்பதால் கிராமங்களில் மாட்டுப்பொங்கல் களை கட்டியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் நாட்டின பசுக்களை வளர்த்து வரும் கோசாலையில் மாட்டுப்பொங்கல் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாட்டு தொழுவத்திற்கு முன்னால் காய்கறி மற்றும் பழ வகைகளை கொண்டு படையலிட்டு விவசாயிகள் பொங்கலிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் விவசாயிகள் தங்களது வளர்ப்பு கால்நடைகளை ஆற்றில் குளிப்பாற்றி பொங்கல் வைத்து குடும்பத்தினருடன் வழிபாடு நடத்தினர். குறிப்பாக பெரியமுத்தூர், நாகராஜபுரம், நெக்குந்தி, துவாரகாபுரி, சுண்டேகுப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் மாட்டுப்பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். ஆண்டுதோறும் உழைக்கும் கால்நடைகளின் உதவியால் விளைவித்த உணவுப் பயிர்களை தங்களின் கால்நடைகளுக்கு கொடுத்து விவசாயிகள் மகிழ்ந்தனர்.